இவர்களின் பாதுகாவலர் வேளாண்மை பெருங்குடி மக்களுடைய மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பேராசிரியர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா என் எஸ் பழனிசாமி அவர்களுடைய நினைவு மண்டபத்தில் இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை உழவர்கள் உள்ளவரை என்எஸ்பி அவர்களுடைய தியாகத்தை யாரும் மறக்க முடியாது. விவசாய பெருங்குடி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவருக்கு இங்கே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம். இன்று சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையாகியிருக்கிறார். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 11 ஆண்டுகளாக ஆட்சியில் 23 கட்சிகளை மிரட்டி உரட்டி அடிபணிய வைத்திருக்கிறது. அதில் 21 பேருடைய வழக்குகளை திரும்ப பெற்றிருக்கிறது. பெரிய பெரிய தலைவர்கள் என்று சொல்கிறால் மகாராஷ்டிரத்தை சார்ந்த அஜித் பவார், நாராயண ராணே, தெலுங்கு தேசம் கட்சி இன்று அவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறது. அவருடைய 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ரமேஷ்,
சௌத்ரி, வெங்கடேஷ் இவர்களையெல்லாம் சோதனையின் அடிப்படையில் ரைடு செய்து ரொக்கங்களும் பத்திரங்களும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கின்ற அளவிற்கு இந்த விசாரணை மேற்கொண்டார்கள். அவர்களெல்லாம் தெலுங்கு தேசத்திலிருந்து நாங்கள் வந்து பாஜகவில் இணைகிறோம் என்றும் வழக்குகள் திரும்ப பெற்றப்பட்டன. அஜித் பவார் மீது 100,000 கோடி ஊழல், அதுவும் திரும்ப பெற்றிருக்கின்றன. ராணா, நாராயண ராணா, அதே போன்று குமாரசாமி அமைச்சரவையில் இருக்கிற 300 கோடி ரூபாய்க்கு மைனிங் ஸ்கேம் என்று சொன்னார்கள். இன்று சித்தாராமையாவுக்கு அனுமதி கொடுத்த ஆளுநர் அன்று இதே குமாரசாமிக்கு அனுமதி தர மறுத்திருக்கிறார். இதுதான் உடைய அரசியல். முனிரத்னா இடையில அசாமுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பிஸ்வந்த் சர்மா இவர்களெல்லாம் வாஷிங் பவுடர் நிர்மா போன்று வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து வெண்மையாக்கி வெளியெடுக்கிறார்கள். வழக்கு போடுவார்கள், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள், சிறை பிடிப்பார்கள். பாஜகவில் இணைந்தவுடன் கங்கையில் குளித்த புனிதவான்களாக மீண்டும் வெளியே வருவார்கள். இதுதான் பாஜகவுடைய மாடல் ஆட்சி. ஆகவே இப்பொழுது ஏமன் சோரன், சிபு சோரன் மகன் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்தீர்கள், வெளியே வந்துவிட்டார். டெல்லி முதலமைச்சரை கைது செய்தீர்கள், வெளியே வந்துவிட்டார். பல அரசியல் தலைவர்களை சிசில் சுசோடியா அவர்களும் வெளியே வந்துவிட்டார். கைது செய்பவர்களும் வெளியே வந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தை எவ்வளவு காலம் சிறையில் பாஜக அரசு அடைத்து வைக்க முடியும்? ஒரு நாளைக்கு ஜனநாயகமே வெல்லும். அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கொங்குமண்டல பணியை பார்த்து மிரண்டு போன பாஜக, நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெளியில் இருந்தால் அது பாஜகவுக்கு நெருக்கடியை தரும் என்ற அடிப்படையில் அவரை சிறைபிடித்தார்கள். ஆனால் அவர் சிறையில் இருந்தே அவருடைய சகாக்கள், சிறையில் இருந்தாலும் உங்களுடைய சகாக்கள் இங்கே இருக்கிறோம், தோழர்கள் இங்கே இருக்கிறோம் என்று பெருவாரியான வெற்றியை கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியும் வென்றெடுத்தது. ஆனால் அவருடைய கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருந்தார் திரு செந்தில் பாலாஜி. அவர் தலைவர் அண்ணன் தளபதி மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். அவரை பாஜகவால் வென்றெடுக்க முடியவில்லை, சட்டத்தை செந்தில் பாலாஜி வென்றெடுத்திருக்கிறார். நன்றி. யாரு அது? நீதிமன்றம் தானே தீர்மானிக்கணும். அப்பனா பாஜக பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஊழல் அற்றவரா ஊழல் புரிந்தவரான்றதை யார் தீர்மானிக்கணும்? ஏஜென்சி தீர்மானிக்க முடியாது. குற்றத்தை சுமத்தி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறதுதான் போலீஸ் ஏஜென்சியோட வேலை, எனி ஏஜென்சி. நீதிமன்றம் தீர்மானிக்கணும் சாட்சிகள் அடிப்படையில். அப்போ விசாரிக்காமையே, குற்றச்சாட்டு பதிவு பண்ணாமையே, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாமல் 1 ஆண்டுகள் சிறையில் வச்சிருக்கீங்கன்னா இது எந்த தேசத்தில் இருக்கும்? அவர் இந்திய பிரஜை தானே, இந்தியாவின் குடிமகன் தானே, அவர் அப்படி செய்யலாமா? அது மட்டுமா செஞ்சாங்க? அவருடைய இருதய அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு அவருக்கு மன உளைச்சல் கொடுத்து தொந்தரவு பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு காலம் பண்ண முடியும்? ஒருத்தர் தன்னுடைய அரசியல் பணியை விரைவாக செய்கிறார், நல்லா செய்கிறார்னா அவர் இப்படி அடக்குவீங்களா சொல்லுங்கள்? அப்போ ஆட்சி மாற்றம் வரோம்ல, இப்போ இவங்களும் உங்களை செஞ்சால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஜனநாயகத்தின் நம்பிக்கை வைத்தவர்கள் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். சட்டத்தின் பால் 1.5 வருஷம் சிறையில் வைக்கிறது எந்த விதத்தில் சரி? இப்போ என்ன அவர் கெட்டு போயிட்டாரு? ஒரு இருதய அறுவை சிகிச்சை, கொள்கை பிடிப்போட இன்னும் மன உறுதியோடு வேலை பார்க்க போறாரு. ஆகவே மாண்புமிகு அமைச்சராக விரைவில் அவர் வருவார். எதிர்ப்பு சீமான் வரைக்கும் இப்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அது எப்படிங்க? அது எங்க அப்பனா பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு ஊழல் கரைபடிந்த வாஷிங் மிஷின் நிர்மாவல் போட்டு எடுத்த வெண்மையோடு வந்திருக்கின்ற அந்த அமைச்சர்களுக்கு எதிராக பேச சொல்லுங்க. சீமானே பேச சொல்லுங்க. ஏன் அங்கே மட்டும் மௌனமா இருக்காரு? சித்தராமையாவுக்கு ஒரு நீதி, குமாரசாமிக்கு ஒரு நீதியா? அஜித் பவாருக்கு ஒரு நீதி, செந்தில் பாலாஜிக்கு ஒரு நீதியா? இதெல்லாம் தேசத்தில் எல்லாம் மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுங்கள், வழக்கம் நடத்துங்க, சிறை தண்டனை பெற்றுத்தாருங்கள், அதை தப்பு கிடையாது. நாங்கள்லாம் அதெல்லாம் விமர்சிக்க மாட்டோம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் 1.5 வருஷம் நான் சிறையில் விசாரணை என்ற பேரில் வச்சுருப்பேன்னா, அப்போ ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு இந்த நிலைன்னா, இந்த நாட்டில் வாழ்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிராமத்தில் இருக்கிறவனுக்கும் என்ன சட்ட பாதுகாப்பு இந்த தேசத்தில் இருக்குது? ஒரு சட்ட பாதுகாப்பு? உன்னை பிடிக்கலாம் நான் சிறையில் வைப்பேன், அந்த குடும்பம்லாம் சதஞ்சு போனோம், அவ்வளோதான். எவ்வளவு பேரை மாரி சதைக்க முடியும்? இதெல்லாம் பாசிசம். இதுக்கு பேர் தான் நாங்கள் பாசிசம்ன்றோம். இதை தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த தேசத்தை அச்சுறுத்தி கொண்டு இருக்கின்றன இதில் பாசிச சக்திகள் கடுமையாக விமர்சிக்கிறது. காரணம் சவுக்கு சங்கர் நேற்று ரிலீஸ் ஆயிருக்காரு, அவர் வந்து பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, நான் ஊழலில் வந்து திரும்பி நான் வெளியே கொண்டு வருவேன், எல்லா கட்சியும் அவருக்கு கோவை ஜெயில என் கையை உடைச்சாங்க. அவருக்கு வந்து சட்ட பாதுகாப்பை தேடலாம். இவருக்கு ஒரு நீதி, அவருக்கு ஒரு நீதி, அவருக்கு நீதி இருக்கு. விடுதலையாய் வந்திருக்காரு, அவர் என்ன நடந்து நிறுத்தி சொல்லியிருக்காரு, அவருக்கும் சட்ட பாதுகாப்பு வேணும். அதில் என்ன மாற்று கிடத்திருக்கு? ரைட், தேங்க்யூ. லிப்டி கைமா போட்டுக்கான்னு சொல்லுங்க.